everyone, welcome back to my channel Propia Rubini Stock. And na Propia Rubini pesren. So iniki namba vandu molakattna payira vachi oru rendu recipes paakaporom. First pathina oru salad mari saapadrathu. Idu rendume pathina weight loss ku vandu romba useful ah irukum. Na adukku pathina ipa salad pandrathu kaamikiren. Pachai payiru vandu namba thanniyila vandu ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சிட்டு இல்லைன்னா நீங்கள் ஓவர் நைட் கூட ஊற வச்சு வச்சிடலாம். அதுக்கப்புறமா காலையில் எழுந்து அந்த தண்ணியை வடிச்சுட்டு ஏர் டைட் கண்டெய்னர்லேயோ இல்லை இதே பாத்திரத்தில் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா மறுநாள் ஈவினிங்குள்ளே உங்களுக்கு வந்து நல்லா முளைக்கட்டி வந்துடும். ஸோ முளைக்கட்டினதுக்கப்புறம் இப்போ நான் காமிக்கிறேன். இப்போ இதை நான் ஒரு 8 மணி நேரம் அளவுக்கு ஊற விட்டுட்டு தண்ணியை வடிச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணி இல்லாத நம்ம ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா முளைக்கட்டி வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ப்ரோட்டீன் ரிச் நிறைய இருக்குது. நம்ம வந்து இதை வெறுமையே சாப்பிடலாம். அப்படி இல்லை உங்களுக்கு சாப்பிட பிடிக்கலன்னா கொஞ்சமாக நல்லா வெந்நீர் வச்சு அதில் நல்லா அதை வந்து அலசிட்டு ஒரு 5 நிமிஷம் விட்டுட்டு எடுத்தோன்னா கொஞ்சம் வெந்தா மாதிரி ஆகிடும். அதில் நம்ம வந்து இப்போ சாலட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெந்நீர் வந்து கொதிக்க வச்சுருக்கேன். அந்த கொதிக்கிற வெந்நீரை எடுத்து நம்ம இதில் வந்து ஒரு 5 நிமிஷம் இதில் கொட்டி ஊற வைக்கணும். ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். இப்போ நீங்கள் நார்த் இந்தியாவிலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இது வந்து பானிபூரியில் போடுவாங்க. அதுக்கப்புறம் சாட் ஐட்டம்ஸ்லாம் இதை வச்சு நிறைய பண்ணுவாங்க. ஸோ நான் ஃப்யூச்சரில் வந்து அதெல்லாம் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இது ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. குழந்தைங்களுக்கெல்லாம் வளரும் போது கொடுத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஹெல்த்தியானது இது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சாலடுக்கு நம்ம தேவையான பொருள் தக்காளி, வெங்காயம், அதுக்கப்புறம் எலுமிச்சைப்பழம், கொத்தமல்லி, புதினா இதை எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ பொடி பொடியாக நறுக்க முடியுமோ அவ்வளோ நறுக்கிக்கோங்க. இதில் வந்து நம்ம உங்களுக்கு வேணும்னா சாட் ஐட்டம், அதுக்கப்புறம் ஆம்ச்சூர் இதெல்லாம் கூட நம்ம சேர்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சமாக தான் மசாலா ஐட்டம் சேர்த்துருக்கேன். ஸோ அடுத்தது நம்ம இப்போ வெங்காயத்தை நறுக்கிக்கலாம். நீங்கள் டெய்லியே இதை வந்து பண்ணி சாப்பிட்லாம். அவ்வளோ வந்து வெயிட் லாஸுக்கெலாம் ரொம்ப நல்லது இது. மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக நம்ம இதை சாப்பிடும் போது நம்ம ஹெல்த்தியான டயட் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. நீங்கள் வெறும் ஊற வச்சிட்டிங்கன்னா இதை ஒரு 1 வீக் வரலும் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். நிறைய பேர் இந்த முளை கட்டினதையே பார்த்தீங்கன்னா வெயிலில் உணர்த்தி இந்த வெயில் டைமில் நீங்கள் அதை காய வச்சு கஞ்சி மாவு சத்து மாவு கூட அரைக்கலாம். இந்த மாதிரி பச்சை பயிர் கூட வந்து நம்ம கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை இருக்கு இல்லையா, அதையுமே நம்ம இந்த மாதிரி ஊற வச்சு வச்சோன்னா அழகாக நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடும். கஞ்சி மாவு ரெடி பண்ணலாம். நான் இன்னொரு நாளில் அதை பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம எல்லாத்தையுமே பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி, வெங்காயம் நறுக்கிட்டேன். லெமன் வந்து ஒரு ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் புதினா, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி. இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும் நீங்கள் செஞ்சுருக்கீங்களா இல்லையான்னு. இப்போ நம்ம சைட் கேப்பில் வந்து நம்மளுக்கு 5 நிமிஷம் ஆகிடுது. ஸோ அதனால் வந்து நம்ம வேக ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா வெந்நீரில், அதை வந்து நம்ம வடிகட்டிடலாம். இப்போ நல்லா ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள் வெந்தா மாதிரி ஆயிடுச்சு நல்லா. இப்போ இதில் நம்ம மேலே சேர்க்க வேண்டிய சீசனிங்லாம் இப்போ சேர்த்துடலாம். இப்போ நம்ம இதில் தக்காளி, வெங்காயம், அப்புறம் பார்த்தீங்கன்னா புதினா, கொத்தமல்லி எல்லாத்தையுமே போட்டு நல்லா லெமன் புழிஞ்சு மிக்ஸ் பண்ண போகிறோம். அப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு, அப்புறம் பிளாக் சால்ட் வேணால் சேர்த்துக்கலாம், அப்புறம் ஆம்ச்சூர் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், சாட் மசாலா வேணுனாலும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வெறுமே சாட் மசாலாவும் சால்ட்டும் சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். சாட் மசாலாவும் கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே சாப்பிட வேண்டியது தான். கொஞ்சமாக காரப்பொடி சேர்த்துக்கிறேன் நான், மிளகாத்தூள். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி
நம்ம ஒரு பவுல்ல சர்வ் பண்ணி சாப்பிட்டா அவ்வளோ ஹெல்தியான ரெசிபி நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும். மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து நம்ம இன்னும் ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். அடுத்து பார்க்க போகிற ரெசிபியும் பார்த்தீங்கன்னா முளைக்கட்டின பச்சை பயிரை வச்சு தான் பண்ண போகிறோம். சிறுகீரையும் இந்த பயிரையும் வச்சு எப்படி நம்ம ஒரு பொரியல் மாதிரி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இதை வந்து சப்பாத்திக்கும் தொட்டு சாப்பிடலாம், இல்லைன்னா நீங்கள் ரைஸோடு மிக்ஸ் பண்ணியும் சாப்பிடலாம், ஐ மீன் ரைஸ்க்கு தொட்டுக்க வச்சியும் சாப்பிடலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சிறுகீரையும் முளைக்கட்டின பச்சை பயிரையும் வச்சு ஒரு சூப்பரான சைட் டிஷ் பண்ணி காமிக்க போகிறோம். இது வந்து பொரியல் மாதிரியும் நீங்கள் சாதத்து கூட தொட்டு சாப்பிடலாம், இல்லைனா வந்து சப்பாத்திக்கெலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சிறுகீரையில் இதை மாதிரி பண்ணி சாப்பிட கொடுக்கும்போது பசங்கள்லாம் கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி பண்ணணும்னு இப்போ நான் சொல்கிறேன். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து இதுக்கு மெயின் வந்து நம்ம ஜீரகம் போட்டு தான் தாளிக்க போகிறோம். ஸோ ஜீரகம் வச்சுருக்கேன், அப்புறம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா. இது வந்து பார்த்தீங்கன்னா என் தோட்டத்துலேருந்து வந்தது, இதை வந்து அவ்வளோவா காரமே இருக்காது, அதனால நான் இதை வந்து ரெண்டு மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. இது பார்த்தீங்கன்னா சிறுகீரை வந்து நான் நல்லா அலசி எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம எப்படி ஆயிரமோ அதே மாதிரி இலையிலையாக போட்டு நம்ம வதக்கி எடுத்துடலாம். இதை நறுக்கணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ஸோ நம்ம இதை வச்சு ஈஸியாக பண்ணிடலாம். அப்புறம் இதுக்கு வந்து காரத்துக்கு நம்ம மிளகா பொடி, கட்டை மிளகா பொடி நீங்கள் வந்து கடையில் வாங்கிறது சேர்த்துக்கலாம், இல்லைனா சாம்பார் மிளகா பொடியும் சேர்த்துக்கலாம். அப்புறம் தனியா பொடி கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் இதோட இன்க்ரீடியன்ட்ஸ். இதை வச்சு இப்போ நான் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். அப்படியே வந்து இந்த பச்சை பயிறு முளை கட்டினது, இதையும் வந்து அந்த கீரையோடு சேர்த்து நம்ம வதக்க போகிறோம். ஸோ எல்லாம் கலந்து ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் இது, கண்டிப்பாக நீங்கள்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஒரு வாணலி வச்சுருக்கேன், அதில் வந்து எண்ணெயை நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டால் போதும் இதுக்கு, அந்த வெங்காயம் தக்காளி ஃப்ரை ஆகிற அளவுக்கு. ஸோ இப்போ நான் எண்ணெயை விட்டுட்டேன், எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சுட்டதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். இதில் நல்லா வாசனையாக இருக்கும் ஜீரகம். இது பார்த்திங்கன்னா டைஜஷனுக்கும் ஹெல்ப் பண்ணும், அதனால் ஜீரகம் சேர்த்துருக்கோம். ஜீரகம் நல்லா இப்போ வந்து பொரியட்டும். இப்போ ஜீரகம் பொரிஞ்சதும் நம்ம வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகாய். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தக்காளியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நல்லா வதக்கிப்போம். இப்போ இந்த பார்த்தீங்கன்னா தக்காளி எல்லாம் நல்லா மேஷ் ஆகிற மாதிரி குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கீரையை சேர்த்துடலாம். பார்க்கறதுக்கு தான் இவ்வளோ இருக்கா மாதிரி இருக்கும், நீங்கள் போட்டு வதக்கிட்டீங்கன்னா அப்படியே கம்மியாயிடும் உங்களுக்கு. இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்குவோம். நம்ம வந்து தண்ணி கூட சேர்க்க வேண்டாம், இதில் இருக்க தண்ணியே நம்மளுக்கு போதும். அப்படியே நல்லா சுருண்டு வந்துடும் உங்களுக்கு அடுப்பில் வைக்கும் போது. இது பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பேர் சாப்பிடலாம். ஒரு கட்டு கீரை வாங்கி பண்ணோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா போட்ட கீரை வந்து எவ்வளோ கம்மியாக இருக்குது பாருங்கள். இது கூட வந்து இப்போ பச்சை பயிறு முளைக்கட்டினது சேர்த்துக்கலாம். நம்ம சாதா பயிரோட நம்ம வந்து முளைக்கட்டி வச்சு சாப்பிட்டோன்னா அவ்வளோ உடம்புக்கு ஹெல்தியானது, இது அவ்வளோ ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு. அதனால் இது வந்து பசங்களுக்கெலாம் கொடுத்தீங்கன்னா ஹெல்தியாக நம்ம வந்து அவங்க வளருவாங்க. இது கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான
காரமும் தனியாவும் சேர்த்துக்கலாம். நான் வந்து காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கிறேன். நீங்கள் சாம்பார் மிளகாய் பொடி கூட சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. தனியாத்தூள் ஆல்ரெடி நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படியே விட்டுட்டு நல்லா இந்த மசாலா மிக்ஸ் ஆன அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்மளோட கீரை பச்சைப்பயிறு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். மறுபடியும் வேறு ஒரு நல்ல ஹெல்த்தியான ரெசிபியோட நெக்ஸ்ட் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இதை மட்டும் பண்ணிவிடுங்க.